குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறதால நீங்கள் இழந்தது ஒன்றோ ரெண்டோ பத்தோ இல்லை, 1000 இழந்தீங்க. இந்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுது. இந்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் பிரிவையும் உண்டு பண்ணுது. எந்த மனுஷனும் நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கீங்க. இப்போவும் காலம் கெட்டு போகலை, இன்னமும் நேரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த பதிவுகள் மூலமாக இன்றே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்வார். அவர் செய்த அற்புதத்தை நம்புங்க. இதுவரைக்கும் களைஞ்சு போன வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க மறுபடியும் ஒரு வாய்ப்பை நம்ம சாயப்பா வழங்குறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இதில் இருக்கக்கூடிய முழு பதிவையும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் செய்த தவறுகள் என்ன, நீங்கள் செஞ்ச நல்லது என்ன, இன்னும் என்னென்ன விஷயங்களை செய்யலான்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். அவரோட குரலை கேட்கணும் அப்படின்னா இது இல்லாத தன்மையில் இருந்தால் மட்டுமே அவரோட குரலை கேட்க முடியும். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்ன்றத நீங்கள் நம்புவீங்க. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை நீங்கள் அடையவே முடியாது. குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் கடவுளை கூட உங்களால் முழு மனதோட திருப்திகரமாக வணங்க முடியாது. குழப்பங்கள் இருக்கிற வரைக்கும் உறவுகள் அவங்கக்கிட்ட சரியான புரிதல் இல்லாமல் வெறுப்பும் சண்டையும் கோபமும் மட்டுமே அதிகரிக்கும். இந்த குழப்பத்தால் இவ்வளோ கேடு ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான், ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்க அவன் முயற்சி பண்ணலை. இந்த கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஆகுது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனநிலையை உருவாக்கி அதுலேயே அந்த மனுஷனை வாட வச்சு, வாழும்போது சொர்க்கத்தில் வாடணும்னு கடவுள் விதிக்கப்பட்ட விதியில் கூட அவன் நரகத்தில் கொண்டு போய் தள்ளி தன்னை சித்திரவதை பண்ணி தன்னை சுற்றி இருக்கிறவனையும் அவன் சித்திரவதையை கொடுத்துக்கிட்டே இருக்கானா, எவ்வளோ பெரிய அந்த குழப்பம் ஒரு மோசமான விஷயத்தை ஏற்படுத்துதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு எப்படி கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவுகள் மூலமாக பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் முடிவெடுக்கும் போது கன்ஃபியூஷன் இருக்குது, முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த முடிவும் எடுக்காமல் இப்போவே இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விஷயமும் சாயப்பாவோட அருளால் அவரோட ஆசீர்வாதத்தால் தீர்க்கப்படும்ன்ற உண்மையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அவர் மூலமாக கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை அடைவதற்கு உண்டான வழிகளையும் அது காட்டும். சரி, இந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏன் வருது, எதுக்கு வருது?
ஒரு மனுஷன் தன்னை பற்றி எந்த அளவில் புரிஞ்சிருக்கானோ அதற்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் குழப்ப நிலையை அவன் அடைகிறான். தன்னை 10% புரிஞ்சுக்கிட்டா 90% குழப்பத்தில் வாழறான். தன்னை 100% புரிஞ்சிட்டா 0% குழப்பத்தில் இருக்கான். அதாவது குழப்பமே இல்லாத வாழ்க்கையை வாழறான். அப்போது நீ எத்தனை 100% உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கையோ மீதி அத்தனை 100% அதை கன்ஃபியூஷனுக்காக கொடுக்குற. என் வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. அப்போ இவங்க 10% தான் இவங்க ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. மீதி 90% இவங்க தன்னிலையை உணரலை. தன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டது, இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்ற ஒரு உணர்வுகள் அவங்க வாழ்க்கையில் அது எட்டி பார்க்கவே இல்லை. ஸோ தன்னை உணர்வது அப்படின்றது மிக முக்கியம். உங்களோட பலம் என்ன, உங்கள் பலகீனம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நான் ஜென்ரலாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லுவோம், கோபம் இருக்குது, அண்டு வந்து ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிற அப்படின்னு, இது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அதை தாண்டின விஷயங்கள் என்ன இருக்குது உங்கள் பலகீனம், கமெண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பலகீனங்களை வச்சு உலகத்தில் விளையாடுறவங்க நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் கோப்பையும் வாங்கிட்டாங்க. ஸோ பலகீனத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட மனுஷனாக கூட இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்வும் வச்சுருக்கீங்களோ அவங்க கிட்ட கூட உங்கள் பலகீனத்தை சொல்லாமல் இருக்க முயற்சி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் படைக்கலாம். பட் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லபடியாக அழகாக அற்புதமாக கேம் ஆடுவாங்க. இந்த உலகம் ஒரு ஒரு மனுஷனையும் எதிர்பார்க்குது. அவன் பலகீனம் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை தெரிஞ்சுக்க ஆசைப்படலை, அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுது, அவன் எந்த அளவுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான்றதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. அந்த எமோஷ்னலாக விளையாடக்கூடிய மக்கள் இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பதிலடியும் நம்மளை தாங்கிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே நீங்கள் ஒரு மனுஷனால் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் பலகீனத்தை அவன் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை உங்களுக்கு வருது. அப்போ ஆனது ஆகட்டும், இனிமேல் நம்ம கன்ஃபியூஷன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் சொன்ன வரைக்கும் போதும், சொன்னதுக்கே தாங்கலை. இன்னமும் நாம் நிறைய பேரை மீட் பண்ண போகிறோம். புதிய மனிதர்கள் வரப்போகிறாங்க, நம்ம கூட பழக போகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. ஸோ உங்கள் பலகீனம் எங்கே இருக்கணும், கடவுள்கிட்ட மட்டும் வைங்க, வேறு எங்கேயும் வைக்காதீங்க. உங்கள் மனசில் கூட ஆழமாக வைக்காதீங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க. பலமான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, பலகீனமான வார்த்தைகளை ஒரு பொழுதும் எங்கேயும் எப்பையும் உச்சரிக்க வேண்டாம். அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா இங்கே சித்திரவதையான வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை, மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்து சாதிப்பீர்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் குழப்பங்கள். இந்த குழப்பத்தால் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதா அப்படின்னா, இந்த குழப்பத்தால் தான் இந்த ஆபத்தே வந்துச்சு, இந்த குழப்பத்தால் தான் கோபமே வந்துச்சு, இந்த குழப்பத்தால் தான் பொறாமையே வந்துச்சு, இந்த குழப்பத்தால் தான் வெறுப்பும் வந்துடுச்சு. இன்றைக்கு ஒரு ஒரு மனுஷனும் வாழ்வதற்கு தயாராகவே இல்லை. வாழ்க்கை முடிஞ்சால் போதும், இந்த நொடியே நான் கண்ணை மூடுனா போதும்னு நினைக்கிறாங்க. யாராவது நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பதில்கள் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் வருதே தவிர ஒரு பெரிய அளவில் பளிச்சுன்னு வரலை. ஏன்னா அவ்வளோ குழப்பங்கள் மனசில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, இது நடந்தால் இப்படி இருக்கும், இது நடக்கலைன்னா அப்படி இருக்கும்னு நடக்காத ஒரு விஷயத்துக்காக கனவு பார்த்து அந்த நம்பிக்கையை வளர்த்து கடைசியில் நடக்கலைன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சி
நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான பயணத்தை போகாமல் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, சில பேர் அடுத்தடுத்த இடத்துக்கு போவாங்க, சில பேர் அப்படியே வாழாமல் கீழே இறங்குவாங்க. ஸோ அப்படியே வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கீழே இறங்கும் போது என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை, என்ன கன்ஃபியூஷன் நம்ம மைண்டில் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணாமல் அதை இன்னொருத்தவங்க கிட்டே இருந்து நம்ம கிளாரிஃபை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம், அங்கே தான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது, இது 100% உண்மை. நான் என்ன தான் உங்களுக்கு ஆடியோ கொடுத்தாலும் இல்லை உங்களை நேரடியாக கூப்பிட்டு வச்சு நான் பேசினாலும் உங்களுடைய கர்மாவை நீங்கள் தான் செயல்பட்டு அதை மாற்றணுமே தவிர என்னால் மாற்ற முடியாது. இன்னும் சொல்லணுன்னா உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் சாப்பிட்டா உங்கள் பசி அடங்காது, நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் பசி அடங்கும். உங்களுக்கு தலை வலிச்சதுன்னா நான் இங்கே டேப்லெட் சாப்பிட்டுட்டேன் உனக்கு இப்போ தலைவலி சரியாக போயிடுன்னு சொன்னால் தலைவலி சரியாகாது, அதிகமாக தான் ஆகும். அப்போது எந்தெந்த விஷயத்துக்கு உண்டான பதில் எங்கே ஜெனிவனாக இருக்குதோ அந்த பதில் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு தலைவலிக்குது அவர் மாத்திரை போட்டுட்டேன்னு சொன்னார், அதனால் அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கேன், அவர் மாத்திரை என்னால் போட்டிருப்பார், என் தலைவலி குறைஞ்சிருக்கும். அப்போ என் தலைவலி இன்னும் குறையலன்னா அவர் இன்னும் மாத்திரை சாப்பிடாமல் இருக்காரா இருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் தலைவலிக்கு நீங்கள் மாத்திரை போடுங்க. அடுத்தவங்க எந்த ஒரு இடத்துலையும் வெற்றியை தரப்போவது இல்லை, அடுத்தவங்க வழிகாட்டுதல் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்றது உண்மை. அதனால தான் உங்களோட வாழ்க்கையை மற்றவங்களால் தீர்மானிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க வர நீங்களாக தான் மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் நாம் காண்போம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அடிப்படையிலே மாற்றாமல் விட்டதால தான் அது பெருசாக வளர்ந்துடுச்சு. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன்னா டாக்டர் கேட்பார், எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. நாம் சொல்லுவோம், 2-3 வாரமாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. அவர் உடனே கேட்பார், 3 வாரம் இந்த பிரச்சனை வச்சுட்டு என்ன செஞ்சீங்க அப்படின்னு. நாம் சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச ஒரே இதுன்னா நம்ம பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப். நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், அங்கே போனேன், அங்கே கேட்டேன், அவங்க அந்த மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்லுவார், மெடிக்கல் ஷாப் வந்து மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், மருந்து கிடைக்கிற ஒரு இடம்தான், ஆனால் அவங்க டாக்டர் ஆகிட முடியாது. உங்கள் பிரச்சனை என்ன ஏதுன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும், நாங்கள் சொல்லக்கூடிய வழியில் தான் நீங்கள் மருந்து சாப்பிட முடியும். அப்படி அந்த மருந்து சாப்பிட்டா தான் அது பரிபூர்ணமாக குணமாகும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ இவ்வளோ தூரத்தை தாண்டிட்டீங்க, இப்போ ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாக தேவைப்படும், அதற்கு உண்டான நாட்களும் அதிகமாக தேவைப்படும். இந்த பிரச்சனை வந்து 2 நாளுக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலான்னு டாக்டர் உங்கள் காதில் சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாரு. ஆனால் எத்தனையோ தடவை சொல்லியும் நம்ம அந்த நேரத்துக்கு தலையாட்டியிருப்போம், அவர் டாக்டர் கொடுத்த மாத்திரை மருந்தே சாப்பிட்டுருப்போம். ஆனாலும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தால் அதே மெடிக்கல் ஷாப்புக்கு நம்ம போவோம். இதுதான் இங்கே செய்யக்கூடிய ஒரே பிரச்சனை. நிரந்தரமான தீர்வை நோக்கி யாருமே போகலை, தற்காலிகமான தீர்வு ஒன்று கிடைச்சதுன்னா போதும், இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். இதுதான் தற்காலிகமான தீர்வுகள் எதுவுமே தீர்வு ஆகாது, தற்காலிகமான தீர்வுகள் அத்தனையும் மறுபடியும் அதில் இருந்து ஒரு பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்கும். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் மட்டுமே மிஞ்சும். ஸோ இப்போ நிறைய பேர் தற்காலிகமான விஷயத்துக்காக முடிவு பண்ணுறாங்க, இங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி முடிக்கணும், அதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி முடித்தா நாளைக்கு பிரச்சனை வரும்னா, இல்லைங்க நாளைக்கு பிரச்சனை வந்தால் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு ஒவ்வொரு மனுஷனும் தற்காலிகமான விஷயத்துக்கு மட்டும்தான் தீர்வுகள், தற்காலிகமாக தீர்வு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறான். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்க போகுதுன்றது அவனுக்கு தெரியலை. ஏன்னா என் லைஃப்பில் சாய்ப்பா வர்றதுக்கு முன்னாடி, சாய்ப்பாவுக்கு முன் தற்காலிகமான தீர்வை நோக்கி தான் நான் போனேன். அது என் வாழ்க்கையில் தற்காலிக வெற்றியை மட்டும்தான் கொடுத்துச்சு. அந்த தற்காலிக வெற்றி எந்த அளவுக்கு வந்ததோ அது எல்லாமே தோல்வி கணக்கில் இன்னமும் பலம் வாய்ந்ததாக போயிடுச்சு. அதாவது 10 எதிரிகள் இருக்கிறான்னா அந்த 1 10 எதிரிகளை மெயின்டைன் பண்ணு, இல்லை 10 எதிரிகளை குறை,
நீ மெயின்டைன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறது நீ அறிவுபூர்வமான ஆள் இல்லை, ஏன்னா மெயின்டைன் தான் ஆகிட்டுருக்குது, அதுக்காக நீ முட்டாலும் இல்லை. இப்போ நீ ஒவ்வொரு எதிரிகளாக குறைக்கிற, அப்போ நீ புத்திசாலியாக இருக்கிற. இப்போ ஒரு ஒரு எதிரியாக பெருக்கிற, நீ முட்டாளாக இருக்க. இங்கே முட்டாளாக இருக்கணுமா புத்திசாலியாக இருக்கணுமா, இல்லை நான் முட்டாலும் இல்லை புத்திசாலியும் இல்லை அந்த நிலையில் வாழணுமா அப்படின்னு கேட்டுக்கா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது புத்தி நமக்கு இருக்குது, அந்த புத்தியின் வழியாக சில பிரச்சனைகளை தீர்க்கலாம். தீர்க்கும்போது ஒரு சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கும் நான் தயாராக இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்வுகளை கொடுக்கணும் அப்படின்றவங்க அதுக்கு தான் சாயப்பா தருண புரிகிறார். ஸோ தற்காலிக தீர்வுகளுக்காக அவர் காது கொடுக்கல, காது கொடுத்து கேட்கல. ஏன்னா இது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கே தெரியும் அப்படின்னும் போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கு மட்டும்தான் தீர்ந்துருக்குது, ஆனால் என்றைக்காவது இந்த பிரச்சனை மறுபடியும் வெடிக்கும், அப்போ என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியாமலாம் இல்லை. ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா நம்மளை படைத்த கடவுளுக்கு எவ்வளோ தெரியும். அவர் போன ஜென்மத்திலையும் நம்ம வாழ்ந்ததை பார்த்துருக்காரு, அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் நம்ம வாழ்ந்ததை பார்த்துருக்காரு. ஸோ இந்த ஜென்மத்திலையும் நம்ம வாழறத பார்க்குறாரு. ஸோ இந்த ஜென்மத்தில் வாழறதை பொறுத்து அடுத்த ஜென்மமும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தலைன்னா அவர் நிச்சயமாக தெரியும் அடுத்த ஜென்மத்தில் நம்ம எப்படி இருப்போம், எப்படி வாழ்வோம், எந்த சூழ்நிலையில் நம்ம பிறப்போம், பிறந்து நமக்கு என்னென்ன கர்மாக்கள் இருக்குது, அந்த பாவங்கள் எவ்வளோ புண்ணியங்கள் எவ்வளோன்றது இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தெரியும். சில குழந்தைங்கள்லாம் ஏமா ரைம் சொல்லுமா அப்படின்னா தூக்கத்தில் கூட கண்ணை திறக்காமல் சொல்லக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்குது. அதுக்காக நான் பெருமைப்படலை, ஏன்னா இந்த பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தன் குழந்தைய புத்திசாலித்தனமாக மற்றவங்க காட்டணுன்றதுக்காக இந்த ரைம்ஸை படி அந்த ரைம்ஸை படி பாட்டு பாடு டான்ஸ் ஆடு இதெல்லாம் வந்து வரவங்களுக்கு வந்து காட்டுற மாதிரி அந்த குழந்தைக்கு பிடிச்சி செய்கிறதுன்றது வேறு. ஆனால் உங்கள் குழந்தை பெருமை சேர்க்குன்றதுக்காக அந்த குழந்தைய நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் பேரை சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அது மிகப்பெரிய தவறில் வந்து முடியுது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வற்புறுத்தலின் பேரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது கடவுள்கிட்ட எந்த நேரத்தில் கேட்டாலும் இந்த ஜென்மம் வரைக்கும் உன்னோடது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவார். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், அடுத்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த ஜென்மத்திலேயே அதற்கு உரிய வழிகளை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எல்லா ஜென்மமும் இருக்குது, மறுபிறவின்றது இல்லாமல் இல்லை. மறுபிறவி அப்படி என்ற ஒன்று உண்டு. அதில் நம்ம செய்யக்கூடிய பாவத்தை புண்ணியத்தை பொறுத்து தான் அடுத்த பிறப்பு. அதனால் இந்த பிறப்பில் யாரையும் காயப்படுத்தாமல் யாருடைய மனசையும் குறை சொல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அன்போட இனிமையோட அக்கறையோட பேசி பழகி நாம் கடவுள்கிட்ட நல்ல பெயர் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் மனுஷங்கக்கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறதுக்காக என்னென்னமோ செய்கிறாங்க. அந்த மனுஷனுடைய உதவி தேவைப்படலை அப்படின்னா அந்த மனுஷனை தூக்கி எறிகிறாங்க. ஸோ இது மனிதர்களோட சுயநலம். கடவுள் வந்து ஒரே விஷயந்தான், அடுத்தவங்க கிட்ட நல்ல பெயர் வாங்கணும், அப்போ தான் என்கிட்ட பெயர் வாங்க முடியும். அவனுக்கு நல்லதை பண்ணாலும் அவனுக்கு அனுசரணையாக இரு, அவனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்காக நீ பிரார்த்தனை செய், அவன் நல்லா இருக்கணும்னு நினை. ஸோ எந்த மனுஷங்கிட்டையும் மோசமான வார்த்தைகளை மட்டும் நீ தயவு செய்து காட்டிடாத. அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸால் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நம்ம இழந்து போய் நிற்கிறோம். நம்ம காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொல்லியும் இந்த கன்ஃபியூஷனால் தான் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ துக்கம் தொண்டையை அடைக்கும் போதெல்லாம் நம்ம எடுத்த முடிவு சரியில்லை, நம்ம சரியான ஒரு புரிதல் இல்லை, ஒரு சரியான வழிகாட்டி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சரியான புரிதலும் சரியான வழிகாட்டியும் உங்களுக்கு உள்ளே இருக்குதுன்றதை நீங்கள் மறக்கிறீங்க. மறந்ததால் நிறைய விஷயத்த தொலைக்கிறீங்க, தொலைச்சதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, வெறுப்பையே நீங்கள் கொண்டாடுறீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில்
பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வராமல் இது மூலமாக மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். இது எந்த அளவுக்கு உண்மைன்றத உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாஸ்ட் லைஃப்பை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆழமாக புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிக்கிறவன் மட்டும் ஜெயிக்கிறான், புரியாதவன் வாழ்க்கையில் தூக்குறான். புரிஞ்சிக்கிறவன் உயர்ந்த இடத்துக்கு போகிறான், புரியாதவன் நொந்து போகிறான். நொந்து 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 அவனால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஸோ எல்லாமே இயற்கையாக நடக்கலை, எல்லாமே செயற்கையாக நடக்குது. உங்களோட துன்பமும் ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு எதிர்த்து நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றும்போது ஒரு இயற்கையான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க இருக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் ரொம்ப அதிகரிக்குது. இது நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அதை வந்து ஆழமாக எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வயசுலேயும் மாற்றங்கள் இருக்குது. சில பேருக்கு 20 மாற்றங்கள் வரலாம், சில பேருக்கு 40 மாற்றங்கள் வரலாம். ஸோ 20 வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவன் படித்த படிப்பு, கிடைக்கக்கூடிய வேலை, இதை பொறுத்து. ஸோ 40 வரக்கூடிய மாற்றம் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவனுக்கு வந்து முதலாளியா இல்லை தொழிலாளியா அப்படின்னு. பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மாடா உழைக்கிற எனக்கு கையில் காசு நிற்க மாட்டேங்குது, எவ்வளவோ கஷ்டப்படுற, எவ்வளவோ உழைக்கிற, ஆனாலும் என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே விஷயம் சொல்கிறேன், மாடா மட்டும் உழைக்கக்கூடாது, மனுஷனாகவும் உழைக்கணும். மாடு உடலை நம்பி உழைக்குது, மனுஷன் உடலை நம்பி உழைக்கிறான். ஆனால் மனுஷன் கொடுக்குற பிரெயினை, மூளையை, புத்தியை பயன்படுத்தினா அவன் வாழ்க்கையில் எங்கேயோ போகிறான். ஏன்னா அந்த பில்கேட்ஸாக இருக்கட்டும், ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை அம்பானியாக இருக்கட்டும், எல்லாருமே உழைச்சாங்க. உழைச்சதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணாங்க. அதில் அவங்கள மாதிரி பல பேரை உழைக்க வச்சாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை, அதாவது புத்தி சம்மந்தப்பட்டதை மட்டும் இது பண்ணாங்க. ஸோ வாழ்ந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆனால் ஒரு ஒரு மனுஷனும் தோற்பதற்கு காரணம் நமக்கு விதிக்கப்பட்டது இது தான், இதை தாண்டி நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு ஒரு தத்துவத்தை உள் வச்சாங்க. அந்த தத்துவமே அவன் வாழ்க்கையை எதிரியாக மாறி அவனுக்கு பலவிதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்குது. இதனால தான் வாழ்க்கையில் தரம் அப்படின்றது உயராமல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள், ஏன்னா அந்த குழப்பத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ என்ன தான் இதுக்கு தீர்வுகள் அப்படின்னா, உங்கள் நிலையை உணராத வரைக்கும் இதுக்கு தீர்வுகளே இல்லை. முதல்ல நீங்கள் யார், அடுத்தது உங்கள் வேலை என்ன, உங்கள் கடமை என்னன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதான் நம்ம கடமை, ஓகேவா? இது மட்டும் போதுமா, வேறு ஏதாவது இருக்கா? அப்போ இது மட்டும் போதுமா, வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்றது எப்போ உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கடமைகளை என்றைக்கு நீங்கள் செய்ய கரெக்டாக ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் கடமைகள் மூலமாக என்றைக்கு நீங்கள் வெற்றியை தேடுறீங்களோ, அடுத்தது யோசிப்பீங்க, அடுத்தது இன்னொன்று இருக்குதுன்னு. அந்த இன்னொன்று தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான ஒரு வழி. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் யார் அப்படின்றது ஓகே, நீங்கள் யாருன்றது என்ன, உங்கள் பேரோ உங்கள் அட்ரஸோ கிடையாது. நீங்கள் யார் அப்படின்னா, யாரால் நீங்கள் அனுப்பப்பட்டீங்க? கடவுளால். கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆன்மா, ஓகேவா? நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆன்மா. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் உடலை எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்கள் மனசு, உங்கள் புத்தி அதையும் மறந்துடுங்க. நீங்கள் ஒரு ஆன்மா, கடவுளுடைய ஒரு துளி தான் ஒரு ஒரு ஆன்மாவும். இங்கே இருக்கிற அத்தனை மனுஷங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாவே எந்த மனுஷங்கக்கிட்டேயும் வெறுப்புகளை நீங்கள் கொட்டவே மாட்டீங்க. ஏன்னா எல்லோரும் கடவுளோட படைப்புன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், ஓகேவா? ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் உங்கள் எதிரிகளாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், ஆன்மாவாக மட்டும் பாருங்கள். அவங்க உடலாக பார்க்காதீங்க, அவங்க மனதாக பார்க்காதீங்க, அவங்களை புத்தியால் பார்க்காதீங்க. அவங்க ஒரு ஆன்மா. சில விஷயத்தை சில
வார்த்தைகளை வச்சு தான் நாம் உங்களை பயன்படுத்திக்க முடியும். அப்போ உங்கள் ஆன்மாவாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் வரவே வராது. அப்போது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆன்மா யார்? நீங்கள். அப்போ பரிசுத்தமான ஆன்மா பரிசுத்தம் இல்லாததை செஞ்சால் அந்த ஆன்மாவுக்கு அழுக்குன்றதை உணரணும். அப்போ ஆன்மாவுக்கு எதெல்லாம் அழுக்கு கொடுக்குது? பொறாமை, கோபம், காமம், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது எல்லாமே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கணும், அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம எதையுமே வளர விடக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு எந்தெந்த வழிகள் இருக்குது அழிக்கிறதுக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது உங்கள் கடமை என்ன? ஸோ நான் ஆன்மானு உன உணர்ந்துட்டேன். ஓகே, அடுத்து உங்கள் கடமை என்ன? உங்கள் டியூட்டி என்ன? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ரைட். உங்கள் முதலாளிக்கு நல்ல மனுஷனாக இருக்கணும், முத கடமை அது. ரெண்டாவது, உங்கள் முதலாளிக்கு நல்ல மனுஷனாக இருக்கணும்னா அது எல்லாமே வந்துடும். ஒர்க் பண்ணணும், ஓபி அடிக்கக்கூடாது, ஒர்க் பண்ணணும், வெட்டி கதை பேசக்கூடாது. 10 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு டைமிங் அப்படின்னா ஒரு 9:30 நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். 6 மணிக்கு உங்கள் வேலை முடியுதுன்னா ஒரு 6:30 நீங்கள் கிளம்பணும். அப்போ டைமை பார்க்கக்கூடாது, டைம் பார்க்காம வேலை செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்கிறதால என்ன ஆகுது? நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. இப்போ நீங்கள் தொழிலாளியாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கூலியாக கூட இருங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயியாக கூட இருங்க, நீங்கள் படிக்காதவராக இருந்து கூலி வேலை கூட செய்யுங்க. ஆனால் அதே கம்பெனிக்கு, அது மாதிரி கம்பெனிக்கு, அதே கம்பெனியில் அதே மாதிரி ஒரு தொழிலுக்கு நீங்கள் முதலாளி ஆகலாம். ஏன்னா இது நிறைய ப்ரூஃப் இருக்குது. அப்போ எந்த மனுஷன் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறானோ அவனுக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. எந்த மனுஷன் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணலையோ அவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து செத்து போகிறான். ஸோ பலரோட வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம், ஒரு வாழ்க்கையில் எதுக்குமே பிடிப்பு கொடுக்கவே இல்லை, அந்த நேரத்துக்கு பிரச்சனை தீந்தா போதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வு நிலையும் அவர்கள் அடையாமல் இருப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், அந்த முடிவின்படி அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியாக இருக்கட்டும், இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குதுன்றது தீர்மானமாக நீங்கள் நம்புங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஆன்மாவாக நம்ம நினைக்கணும், பரிசுத்தமான ஆன்மாவாக. அந்த பரிசுத்தமான ஆன்மா மேலே சேத்தவாறு இறைக்கக்கூடாது. இது வந்து முதல் பாயிண்ட்டு. இந்த ஆன்மா பற்றி பேசுனது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் டியூட்டி என்ன? நீங்கள் யார் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் பெற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கணும், நல்ல மனிதர்களோட தொடர்பில் நீங்கள் இருக்கணும். உங்கள் கடமையை எந்த இடத்துலையும் சிந்தாமல் சிதறாமல் செய்ய முயற்சி பண்ணணும், பலனை நினச்சி செய்யக்கூடாது. இதெல்லாம் ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்த விஷயத்தை நீங்கள் என்னைக்கு ஆழமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு செயல்படுத்த தொடங்கணும். அதுதான் சொல்கிறேன், தன்னிலை உணராமல் வேறு எந்த நிலையிலும் உங்கள் பயணங்கள் இருக்காது. அப்படி இருந்துருச்சுன்னா அது அந்த நேரத்துக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் தரலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் அது தோல்வியாக மாறலாம். அப்போது இதை தீர்க்கமாக நம்பி இது மூலமாக நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு இதன் மூலமாக வாழ்க்கையை சரி பண்ணி இது மூலமாக கொஞ்ச நாட்களை கஷ்டத்தையும் அனுபவித்து அந்த அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பாடமாக படித்து அதை மனசில் ஆழமாக தேக்கி வச்சு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லலாம். இருக்கிறது சந்தேகம் இருக்குதா? இது வரைக்கும் பேசின வரைக்கும் இப்போது எங்கே நம்ம நிற்கிறோம், எங்கே நம்ம நிற்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன். அப்போ ஒரு ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் கேட்கும்போது இன்னும் தெளிவு பெறக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கானது. உங்கள் குழப்பத்தை அடித்து விரட்டுவதற்கு உண்டான நேரமாக இதை நீங்கள் பாருங்கள்.
இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகள் செய்யும்போதும் சாயப்பா உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய போகிறாருன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது எந்த இடத்துல அமைதி இருக்குதோ அப்போ தான் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேசுறது புரியும், இல்லைன்னா புரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 10 பேர் பேசுனாங்கன்னா உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. 10 பேரும் 10 விதமாக பேசுவாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கூச்சல் குழப்பம் எங்கே இருக்குன்னா, எங்கே குழப்பமாக இருக்குதுன்னா, எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் பேசி 9 பேர் வாயை மூடிட்டு இருந்தான்னா அவன் பேசுறது புரியும், அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் 10 பேர் பேசலை, 10 கோடி எண்ணங்கள் ஓடுது ஒரே நேரத்தில். அப்போ சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்றதை உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி புரியும், அதை நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? அப்போ உங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் ஆழமாக வரணுன்னா முதல்ல குழப்பம் இல்லாததாக நீங்கள் இருக்கணும். குழப்பத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமான வார்த்தைகள் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஒரு சாரி நம்மளுக்கு ஆடியோ கொடுக்குறாங்க, ஐயோ சாரிண்ணா இங்கே வந்து ஒரு மோளத்தை ஒரு என்னது மோளம் தானே அது, அதை வந்து போட்டு சாகடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தை கூட பாருங்கள், ஒரு கோயிலுக்கு அந்த அடிக்கிற மோளம் அது வந்து சாகடிக்குதுன்ற ஒரு வார்த்தை ஒரு கேஷுவலாக போயிடுச்சு. ஒரு நெகட்டிவிட்டின்றது ஒரு சாதாரண வார்த்தையில் கூட அந்த நெகட்டிவிட்டி கலந்துருக்குதுன்னா அப்போ சீரியஸான விஷயத்தில் எவ்வளோவுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி கலந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு குழப்பமாக இருக்கிற மனுஷன்தான் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுவான். ஒரு தெளிவாக இருக்கிறவ பேசுறதே குறைச்சிடுவான். அப்படியே பேசுனாலும் 1-2 வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவான். அவரோட வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பேசுவான்றதை உங்களுக்கு தெரியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகளை மதிப்பு கொடுங்க. வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்குது. என்கிட்டேருந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா கடவுள் என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் செய்வார். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை தப்பாக சொல்லிட்டாலோ, உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாலோ, கடவுள் எனக்கு ஏதோ ஒரு தண்டனை நிச்சயமாக கொடுக்க போகிறாரு. ஏன்னா சொன்ன வார்த்தைக்கு 1000 மன்னிப்பு கேட்டாலும் 1 கோடி மன்னிப்பு கேட்டாலும் போனது போனது தான், அதை திருப்பி எடுக்கவே முடியாது. ஸோ வார்த்தைகளை கவனத்தை வைக்காமல் நம்ம வாழ்க்கையில் சரியாக வாழவே முடியாது. அப்போ ஏன் வார்த்தைகளை கவனத்தை வைக்கல, அதையும் கவனத்தை வச்சுருந்தோம், ஏன் எதிரும் புதிரமாக போகுதுன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பமே காரணமாக அமையுது. எவனோ ஒருத்தன் டென்ஷன் ஆகியிருப்போம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அன்பான மனுஷங்க மேலே போய் போட்டு கொதிப்போம். அதாவது நம்ம அன்பானவர்கள் சின்ன தப்பு தான் செஞ்சுருப்பாங்க, எவனோ பண்ண ஒரு விஷயத்தை அந்த கோபத்தை எல்லாத்தையும் இவங்க மேலே தூக்கி போட்டுருவோம். அப்போ என்ன ஆகுது, நீ அங்கேயும் பகைச்சிக்கிட்ட, இங்கேயும் பகைச்சிக்கிட்ட, உன்னோட அன்பானவர்கள் விட்டு போனதுக்கு காரணமாக உன்னோட வார்த்தைகள் அமைஞ்சுது. உன் வார்த்தைகள் ஏன் வந்து அப்படி அமைஞ்சதுன்னா உன் மனதில் எழுந்த எண்ணங்களும் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் காரணமாக தான் இது அமைஞ்சதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ பல கஷ்டங்களோ நஷ்டங்களோ நமக்கு வந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதற்கு காரணம் நாமளே உருவாக்கின ஒரு எண்ணம், நாமளே அந்த எண்ணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தின் காரணமாக நம்ம வாழ்க்கையை வாழறோம். ஸோ வாழும்போது அத்தனை நெகட்டிவிட்டியும் அந்த குழப்பத்தின் மூலமாக நமக்கு வந்த அற்புதமான பதிவு. இதனங்க அற்புதமான பதிவானா? ஆமாம், ஒரு அற்புதத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா நாம் எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அதுதான் அற்புதமான பதிவு. அப்போ அற்புதமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சிக்கிட்டு மோசமான எண்ணங்களையும் மோசமான குழப்பங்களையும் நாம் நினைக்கும் போது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அப்படின்றது கிடைக்காம வேறு மாதிரியான வாழ்க்கையை தான் உங்களுக்கு வந்து சேருது. ஸோ ஒரு மிராக்கல்ஸ் நடந்ததுனா கூட நம்ம நம்ப மறுக்கிறோம், இல்லைங்க இதெல்லாம் மிராக்கலாக இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன் அவ்வளோ தயக்கம், சாயப்பா தான் இந்த மிராக்களை ஏற்படுத்தினாருன்னு ஏன் உங்களால் ஒரு உறுதியான தன்மையில் அதை உணர முடியல? அப்போ சாயப்பாவே நேரடியாக வந்தால் தான் நீங்கள் உணருவீங்களா? ஒரு மிராக்கல்ஸ் நடக்குது. ஸோ வெட்டுக்கிளியை பற்றி வந்துருச்சு அப்படின்னவுடனே நாம் இங்கே கொண்டாடுறோம்,
ஆனால் அதே வந்து வேற ஏதோ ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வராங்க, அப்போ சொல்கிறோம் வெட்டுக்கிளி வந்துருச்சுங்க சாய்ப்பா வந்துட்டாருன்னா நம்மளை பைத்தியக்காரனாக நினைப்பான், கரெக்டு தானே? அப்போது நம்மளோட மிராக்கிள்ஸ் என்ன, சாய்ப்பா நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்றத நாம் குழப்பம் இல்லாத மனநிலையில் இருக்கும்போது தான் அதை அறிஞ்சிக்க முடியும், அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இந்த வெட்டுக்கிளி கதை கூட இங்கே நிறைய பேர் கேட்டாங்க, அது வெட்டுக்கிளின்ற கிளி எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது, அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அந்த பதிவில். ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் 2021 ஒரு பெரிய ஒரு இழப்பு எனக்குள்ளே வந்து சேர்ந்தது. ஒரு பெரிய ஒரு அது மரணப்பிரிவுன்னு கூட சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஒரு பிரிவு. அப்போ வரும்போது நான் ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு சேகரித்து வந்து அத்தனையும் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி நான் பயந்து ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் குழப்பத்துலேயும் கண்ணீரும் கவலையுமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கும்போது, நான் எதிரில் நான் வந்து சோஃபாவில் உட்காடுறேன், ஸ்க்ரீன் கிளாத்தில் இருந்து ஒரு அழகான வெட்டுக்கிளி, நல்ல பச்சை பசுன்னு ஒரு பெரிய வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளி ஸ்க்ரீனுடைய அடிவாரத்தில் இருந்து கீழ்ப்பகுதியில் இருந்து மேலே ஏறுது. அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு தானே இருக்கும், நேரால இருக்காது இல்லையா. ஒரு ஒரு இடத்துல அது காலை வச்சு மெதுவாக ஏறுது, 5 நிமிஷம் ஆகுது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, நிற்குது ஏறுது நிற்குது ஏறுது. நான் எங்கே விழுந்துடமோன்னு சொல்லி பயப்படுறேன். அது என்ன ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள், சாய்ப்பாவுடைய வருகை எனக்கு ஒரு துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு, சாய்ப்பா என்னை என்ன சொல்லி சிந்திக்க வைக்கிறாருன்னா, நான் எவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவோடு இருந்தேன், ஏன்னா அந்த தெளிவு நம்பிக்கையின் மூலமாக எனக்கு கிடைச்சது. உனக்கு இந்த இழப்பு இருக்குதுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுற, ஆனால் இதை விட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத நீ ஏன் நம்ப மறுக்கிறேன்னு எனக்குள்ள 1000 கேள்விகள். எப்போல்லாம் நான் எதை எல்லாம் இழக்கிறேனோ, இதெல்லாம் நான் துன்பப்படுறனோ, அப்போலாம் என் மனசில் வரக்கூடிய கேள்விகள் தான், அதுக்குரிய பதில்கள் தான் இவை. அப்போ அந்த வெட்டுக்கிளி மேலே பொறுமையாக ஏறுது ஏறுது ஏறுது, கீழே விடுற மாதிரியும் இருக்குது ஆனால் கீழே விடலை, அது பாட்டுக்கு போகுது. நான் அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன், ஒக்கா இது போகிறது ஒரு ஆச்சரியம், ஏன்னா வெட்டுக்கிளி வந்து அவ்வளோ தூரம் நடக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மேலே போகுது, திருக்கு ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப கனம், அது வந்து இது நல்லா பச்சை பச்சேன்னு, அது அது வந்து இப்போ கூட நம்ம அன்பை சாயில் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த வெட்டுக்கிளி அந்த வீடியோஸ், யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, இல்லை அந்த ஃபோட்டோ அனுப்புங்க, நான் வந்து அன்பை சாய் வாட்ஸ்அப் நம்மளோட ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் நான். அப்போ அங்கே போய் போகுது போகுது போகுது, மேலே உச்சியில் போய் நிற்குது, நின்று தலையை மட்டும் திருப்புது, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த தலையை திருப்புது, அந்த திருப்பின தலை என்ன பார்க்குது, நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், எந்திரிச்சு நின்றுட்டு கண்ணு கலங்கிடுச்சு, எனக்குள்ளே நான் வந்து அந்த இடத்துல கை தட்டிக்கிட்டேன், எந்திரிச்சு நின்று அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க என்னென்ன, அது அது என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, பாடம் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ துன்பங்கள் வரும், எவ்வளவோ நீ இழந்து போவ, ஏன்னா இழப்பதுன்றது ஒரு இயற்கை, துன்பன்றது ஒரு இயற்கை, அதையும் தாண்டி இன்பமும் சந்தோஷமும் வெற்றியுமே ஒரு இயற்கை தான், இதை நீ கடந்து போ, கடந்து போய் இந்த வெட்டுக்கிளி பாரு கஷ்டப்பட்டு நடக்குது, அதை நினச்சா பறந்து வேறு பக்கம் போயிருக்கோம், ஆனால் என்னமோ ஒன்று தேடுது, அதை தேடுறதுக்கு காரணம் நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோகங்கள் எத்தனை துயரம் எத்தனை இழப்புகள் வந்தாலும் உன்னோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, கூடவே நான் இருப்பேன். அந்த வெட்டுக்கிளி பாரு எப்படி போய் நின்று எவ்வளோ தடங்களையும் தாண்டி அங்கே போய் நின்று இருக்குதுன்னா, நீ அதை பார்த்து கற்றுக்கோ, இதுதான் உன் வாழ்க்கை. இந்த வெட்டுக்கிளி எப்பப்பெல்லாம் உனக்கு வருமோ, எப்போல்லாம் நீ துன்பத்தில் இருக்கும்போது அப்போல்லாம் வரும், எப்போல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குதோ அப்பையும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக காணோம். ஏன்னா ரொம்ப நாளாக நான் துன்பத்தில் இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லைஃப்பை எனக்கு சாய்ப்பாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு துன்பமும் இல்லாமல் இன்பமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதுதான் உண்மை. எனக்கு வெற்றியும் ஒன்று தான், தோல்வியும் ஒன்று தான், அதனால் என்னுடைய கடமைகளை நான் சீரும் சிறப்புமாக செய்யணுன்றதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து இது பண்ணவே இல்லை. கடவுள் கொடுத்தது எல்லாமே நான் ஒரு வரமாக தான் பார்க்குறேன், அந்த வரத்தின் மூலமாக கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நாம் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதால தான் அந்த நம்பிக்கையை வச்சு நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் பேசுவேன். நேற்று தான் ஒரு சாயராம் சொன்னாங்க,
அண்ணா அன்பேசால 7000 வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா என்னால் நினச்சி பார்க்கவே முடியலண்ணா, இவ்வளோ பெரிய வீடியோஸ்னு. அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் 7000 வீடியோஸ் பார்த்துருக்கோன்னு. ஏன்னா நான் வீடியோஸை கவுண்ட் பண்ணலை, இத்தனை வீடியோஸ் போய் பாட்டிருக்குமான்னு. நம்ம கடமையை நம்ம சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை ஒருத்தவங்களுக்காவது மாற்றணும் அந்த பாதையன்றதை ஒரு தாண்டி வேறு எதையுமே யோசிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பர்த்டே அந்த கேக் கட் பண்ணும்போது சாய்ப்பா அந்த வெட்டுக்கிளி ரூபத்தில் வந்தவொடனே விஷ்ணுசாய் சொன்னாங்க, வெட்டுக்கிளி வந்துடுச்சு அப்படின்னா பார்த்தபோது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அதையும் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ சாய்ப்பா வந்து சச்சரிதமில் நாய் மூலமாக வந்து ஒருத்தவங்களுடைய சாப்பாடை சாப்பிடும்போது அந்த அம்மா வந்து தூக்கி மூக்கில் அடித்த உடனே அது நாய் வந்து கவிட்டு போயிடும். அதுக்கப்புறமா அந்த அம்மா போய் சாய்ப்பா போய் அவரோட இடத்துல போய் பார்ப்பாங்க, என்ன சாய் நான் அவ்வளோ தூரம் ஸ்வீட்லாம் சுட்டு வச்சேனே, நீ வரவே இல்லையேன்னு. அம்மா மூக்கில் என்ன அடி அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்தனேமான், அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு சாய்ப்பா யார் மூலமாக வந்திருக்காருங்க அப்படின்னு. அதே போல் அது எது எப்படி உண்மையோ அதே மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸும் உண்மை. இப்போது உங்களுக்கு மிராக்கிள் வந்துச்சுன்னா நீங்கள் அது அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் தான், அது மற்றவங்கிட்ட சொன்னால் அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்மளை முட்டாள நினச்சாலும் பரவாயில்ல, அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எங்கே சொன்னால் அந்த நம்பிக்கை இருக்கோ அங்கே சொல்லுங்கள். யாருமே நம்பலைன்னா அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ப்பா வந்து எதுவும் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் நம்ம என்றைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. சாயிரா சாயிரா.